இன்றைக்கி நம்ம இறால் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துருவோம். அதாவது இறால் வந்து இறால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ளவர் இறால், டைகர் இறால், இந்த மாதிரி ஜம்போ பிரான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து கடல் இறால். சில ஒரு சில கடையில் பார்த்தோம் கடல் இறால்னு சொல்லி நீங்கள் வந்து வளர்ப்பு இறால் ஸ்ட்ரிம்ஸ் வாங்கிடுவீங்க. இப்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். கடல் இறால் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும், வரி வரியாக வரி வரியாக இந்த மாதிரி கால் வந்து சிவப்பு கலரில், அந்த டெயில்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா. இதுதான் ஒரிஜினல் கடல் இறால். அதிலும் கடல் இறாலில் வந்து இந்த மாதிரி மண்டை வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நல்ல இறால், நல்ல இறால்னால் இப்படி இருக்கும் உங்களுக்கு. அதோடைய தோலுமே தோல் பகுதியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி இறால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதுவே கொஞ்சம் பழைய இறால் அப்படின்னா இந்த மாதிரி மண்டை உடஞ்சிரும். இது வந்து ஒரு கொஞ்சம் பழசு அப்படின்ற மாதிரி நம்ம மண்டை உடஞ்சிரும், இந்த மாதிரி ஆயிரும். இதோடைய ஸ்கின் எல்லாம் மாறி போகும், ரொம்ப லேஸாக இருக்கும் ஸ்கின்னு. இந்த மண்டையெல்லாம் கலண்டு கலண்டு வந்துடும் அப்படின்ற போது, இது வந்து கொஞ்சம் பழைய இறால். இதுதான் பழைய இறாலுக்கும் புதிய இறாலுக்கும் வித்தியாசம். இப்போ இறால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதாவது இறால் இந்த இறால இப்போ தலையை பிடிச்சி லைட்டாக ஒரு ட்விஸ்ட் இது பண்ணி எடுத்துகிட்டு, இந்த பகுதி இருக்குல்ல இந்த இதில் இப்படி கையை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா ஆ உறிஞ்சு வந்துடும் இந்த தோல். இந்த தோலுமே ரொம்ப ஈஸியாக அந்த இது கடைசி, அதுக்கப்புறம் இதை பிடிச்சி இப்படி இழுக்கணும். இறால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தீம் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன கோடு, அவ்வளோதான். இப்படி போட்டிங்கன்னா இது உள்ளே இருக்க இந்த குடல் பகுதி அதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு தான் எப்பயுமே சாப்பிடணும். அதோட சாப்பிடக்கூடாது, அதோட சமைக்கக்கூடாது. இந்த பால் பகுதியும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதையும் சேர்த்து இப்போ நம்ம உருவி எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் ப்ரான்ஸ். இப்படி தான் ப்ரானை க்ளீன் பண்ணும். இன்னொரு மெத்தட் இருக்குது ப்ரான் க்ளீன் பண்ணுறது, அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இப்போ தலையை டெஸ்ட் பண்ணிடுறோம், டெஸ்ட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு அதே மாதிரி பீல் பண்ணிடுறோம். பீல் பண்ணிட்டு இந்த டெயிலை பிடிச்சிருக்குறோம். இந்த டெயில் அழகாக அப்படி வரணும், இந்த மாதிரி. அதோடய இந்த பகுதியை பிடிச்சி லைட்டாக கிள்ளி இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்படியே இந்த வெயின்ஸே உருவி இருந்தால் உருவி எடுத்துடலாம், அவ்வளோதான். நீங்கள் நடுவில் கோடு போடணுன்ற அவசியம் இல்லை.